பொண்ணுங்க நம்ம மேலே ஐ கான்டாக்ட் வச்சா, ஆறு பொண்ணுங்க நம்ம லுக்கு விட்டா, ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணவே கூடாது. அதான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஆக்சுவலாக வந்து நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து பொருட்காசி வச்சாங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போனோம், ஒரு அஞ்சு பேர் போனோம். ஸோ அஞ்சு பேர் போகும்போதுனா ரெண்டு பசங்களுக்கு பொண்ணுங்க மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்க சும்மா பொருட்காசின்னு சும்மா ஜாலியாக சுற்றி பார்க்க வந்தாங்க. ஐயா ஒரு பையனுக்கு நல்லா பொண்ணு பேசுகிறேன், அவன் அவளோட கடலை போட்டுட்டு இருந்தேன். நானும் என் ஃப்ரெண்டு இருக்கேன், எங்கள் ரெண்டுக்குமே பொண்ணுகிட்ட பேசாமல் பேச தெரியுது. ஓகேவா, நான் வந்து எப்படின்னா, பட் எனக்கு சுத்தமாக பேச தெரியாது அப்போ. ஓகே, பட் அப்போ தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், என்ன சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன். என் ஃப்ரெண்ட் என்ன, என் என்னை விட ஒரு லெவல் கூட, ஒரு லெவல் கூட அப்படின்னா போய் ஒரு பொண்ணு ரோட்டில் பார்த்தோம்னா பேசிடுவான், பல்பு வாங்கும், அதெல்லாம் வேறு விஷயம். பட் அட்லீஸ்ட் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ நானும் அந்த ஃப்ரெண்டு, ஓகே அவன் வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நானும் அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறது, நான் வந்து ஒரு பொண்ணை பார்த்துருந்தேன். ஓகே, நான் பார்த்துட்டு மட்டும் தான். ஸோ அந்த பொண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தாங்க. ஓகே, நம்ம தனியாக இருந்தாலும் போய் பேசுறது கஷ்டம் அந்த ஸ்டேஜஸில் எனக்கு. ஸோ என்ன அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் ஸோ நான் வந்து புர்காச்சி வந்து ஜஸ்ட் சும்மா சைட் அடிச்சு பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு எல்லா பசங்களுமே நானும் இருந்தேன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஸோ என் ஃப்ரெண்டு பற்றி, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா, ஒரு பொண்ணை பார்த்தா சைட் அடிச்சிட்டு இருந்தா, அவளும் பார்த்தா ஓகே பேசிட்டு இருந்தான், ஒரு சைட் அடிச்சிட்டு இருந்தான். ஸோ இப்படி ரெண்டு பார்த்துட்டே இருந்தா, அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போயிடுச்சு. ஸோ என் ஃப்ரெண்டு, இல்லை நான் போய் பேச போகிறேன், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கனு சொல்லிட்டு நான் சரி போய் பேசுகிறேன் சொல்லி விட்டுட்டோம். ஓகே, அவன் போனோன்னே என்ன நடந்துச்சுன்னு கதைகள். ஸோ பொறுக்காட்சிகள் அங்கிட்டு போய் வந்து உடத்த போய் நின்று ஓகே எதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும், இவன் அங்கிட்டு போய் தள்ளி நின்று பார்த்துட்டு, அவளும் பார்த்தா ரெண்டு ஐ லுக் வச்சுக்கிட்டே இருந்தாங்க தான். பட் அப்போ என்னாச்சு அப்படின்னா, ஓகே இனி ஓகே இனி பேச ஆரம்பின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு போயிட்டான். பேச போக 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 அந்த பொண்ணு வந்து நர்வஸ் ஆகிறலாம். இவன் என்ன நினச்சா, ஓகே நம்ம பேச வரலாம் நர்வஸ் ஆகிற, சரி போய் வந்து நான் கம்ஃபர்டபுள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தைரியத்தை கிட்டக்கிட்ட போகிறான். போக 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 ரொம்ப ரொம்ப நர்வஸ் ஆகிட்டே இருக்கான். பக்கத்தில் போயிட்டான், பக்கத்தில் போயிட்டு ஹாய் நில்லுங்கம்னு சொல்லி உங்கள் உங்கள் நேம் என்னன்னு கேட்குறான். அவன் பதறாலாம், ஓகே அங்கிட்டுக்குன்னு பார்க்குறாலாம். ஓகேவா, இவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஓகே நம்ம நான் பேசினால தான் இதாகிறா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கூல் ஓகே நான் ஜஸ்ட் உங்களை பே உங்களை பார்த்து உங்களுக்கு பிடிச்சவங்க பேசணும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச வரான். பட் அவள் பதறிக்கிட்டே இருக்கா. எனக்கு அங்கிட்டு வேலைக்கு போகிறான், இவன் லைட்டாக ஃபாலோ பண்ணுறான். ஓகே இருங்க இருங்க எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு டக்குனு ஃபாலோ பண்ணிட்டுருக்கான். டக்குன்னு பார்த்தா அவன் ஷோல்டரில் ஒரு கை, திரும்பி பார்த்தாலும் ஒரு பையன், ஓகே கொஞ்சம் பெரிய பையன், சரி அவனோட எங்களோட வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் மூத்த பையன். ஓகே அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். சரியா, என் ஃப்ரெண்டு இல்லை சும்மா பேசிகிட்டு இருக்கேன், சும்மா பேச மாதிரி தெரியலையே, ஏதோ ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் கேட்டிருக்கேன். ஓகேவா, இல்லை அப்போலாம் இல்லை சும்மா பார்த்தேன், சும்மா பேச வந்தேன், சும்மா நீ எதுக்கு பேசுகிற, அவனுக்கு யார் அப்படின்னு கேட்டான். என் ஃப்ரெண்டு வந்து கடுப்பான, முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன், நான் அந்த பொண்ணோட அண்ணன்டா அப்படின்னு இருக்கேன். அவன் வந்து இப்போ நான் என்ன அவங்கள தொடர்றது, என் ஃப்ரெண்டுக்கு ட்ரௌசர் கரண்டுருச்சு, என்ன பண்ணுன்னு தெரியலையா. சரி எனக்கு இதெல்லாம் சொன்னால் பின்னாடி ஓகேவா, என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னா, இல்லை சும்மா தான் பேச வந்தேன் சொல்லி எயித்தா பேச முடியும், இல்லை சும்மா தான் பேசுன்னு சொல்லிக்கலாம். செவ்வளோ காட்டு ஒரு அப்போ விட்டுருக்கேன் அவங்க அண்ணன். என் ஃப்ரெண்ட் அப்படின்னு டக்கம் போகாமல் அவன் அடிச்சு அவங்க பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் போய் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக முன்னாடி இருந்து ஆக்சுவலாக மேட்ரு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு நான் இதை குத்தமைப்பாக சொல்கிறேன் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, அதனால ஐ கான்டாக்ட் வச்சிருக்கா. பட் இவன் பேச போனே அவன் மோஸ்ட்லி வந்து அவங்க அண்ணன் யார் சொந்தக்காரங்களா எல்லாம் இருப்பாங்கன்னு உடனே தான் பயந்து விலகி விலகி போயிருக்கான். என் ஃப்ரெண்டு பரதேசிக்கு அந்த கான்செப்ட் புரியாமல் என்ன, ஓகே நம்ம நம்ம பேசுகிறது தான் பயப்படணும்னு சொல்லிட்டு போய் போய் பேசி அந்த நேரத்தில் கரெக்டாக அவங்க அங்கே சுற்றி இருந்தவங்க அண்ணன் வந்து பார்த்து அடிச்சு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ புரிஞ்சா? ஸோ கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து நம்ம கான்செப்டிக்கால் இருக்கீங்க சரியா. அமெரிக்காவில் வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பாவோட போயிட்டுருக்கு. ஓகேவா, இப்போ நீ இங்கிலீஷில் சம் பிராங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ளியாக தெரியும். நீ போய் உங்கள் அப்பாட்ட வந்து போய் பேசி, நான் வந்து உங்கள் பொண்ணு இருக்காங்க, ஓகே எனக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சி நான் டேட் பண்ணலாமா நீ கேட்டிங்கன்னா, 80% மோஸ்ட்லி அலோ பண்ணேன், அவளுக்கு பிடிச்சிருந்தா ஃபைன், ஓகே இப்போ டேட் கரெண்ட் சொல்லி முடிச்சுட்டு போயிடும், சேஃப்ரியாக விட்டேன். ஆனால் நம்ம ஊர் ஓகே நம்ம தமிழ்நாடு ஓகே, அவங்க ஒரு பொண்ணு அவங்க அப்பாவோட போயிட்டு இருக்கு. நான் போய் வந்து ஓகே அந்த ஓகே ஒரு நீ நான் நான் நானே வச்சுக்கோங்க சரியா, நான் போய் வந்து அவங்க அப்பா அவங்க பொண்ணை போய் டேட் பண்ணலாம் அப்படின்னா ரைட்டா, நம்ம ஊர் வேறு அமெரிக்கா வேறு. எங்களோட அப்பாவெல்லாம் மோஸ்ட்லி ஆர்ஜின் வந்து எங்கே இருக்கு அப்படின்னா, கொட்டாம்பட்டி காரியப்பட்டி ரைட், அந்த ஆர்ஜின். ஆனால் நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்லை, நம்ம லெவலுக்குலாம் சாமி எழுறது முள்ளு விறக்கிறது விறகு தூக்குறது தான் சரியாக வரும். ஒரு தப்பா பேசல, பட் பொதுவாக சொல்ற பழமைவாதியா மைண்ட் செட் இருக்கும். ஓகே அவங்களும் நம்ம ஊர் டாடிஸ்க்குலாம் மோஸ்ட்லி ஓகே எல்லாரும் சொல்ல, பட் மோஸ்ட்லி எப்படி மைண்ட் செட் இருக்கும்னா, தான் பொண்ணு தான் தங்கச்சி தான் அக்கா தான் சொந்தக்கார பொண்ணு கம்ப்ளீட்டா ப்ராடக்ட் பொண்ணு நினைப்பாங்க. அடுத்த பொண்ணுனா வேற மைண்ட்ல நினைச்சிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வேற விஷயம். பட் தான் பொண்ணுனா கம்ப்ளீட்டா ப்ராடக்ட் பண்ணு, தான் பொண்ணு யாரும் பேசக்கூடாது, தான் தங்கச்சி அக்காட்ட யாரும் பேசக்கூடாது, தான் வந்து இந்த மைண்ட் செட் இருக்கவங்க. இப்போ என்னதுன்னா, நம்ம வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கோம்னு சொல்லி டக்கம் எதையுமே பக்கம் பேசிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல அவளை சுற்றி அவங்க அவங்க அப்பனோ ஓகேவா அண்ணனோ தம்பியோ ஓகேவா சொந்தக்காரனோ இருந்தால் அப்படின்னா போட்டு பொழந்துருவாங்க. ஸோ கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணை போய் உங்களுக்கு ரோட்டில் எங்கேயோ கல்யாணத்தில் எங்கேயோ பார்க்க போகிறீங்க, இப்போ ஓகே பிடிச்சிருக்கு போய் பேச போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த சரௌண்டிங்கே நல்லா பார்த்துக்கோங்க, திட்டு ஓகே யாரும் சொந்தக்காரங்க எதுவும் இல்லை எதுவும் இஷ்யூ வராது அப்படின்னு சொல்லி கிளியராக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமே பேசுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மிஸ்டேக் வந்து எல்லாரும் பண்ணவே மாட்டீங்க. ஓகே, ஒரு 50% பாய்ஸ் மோஸ்ட்லி உசாராக இருப்பேன், எதுவும் பிரச்சனைன்னு தெரியும். ஓகே அதனால மோஸ்ட்லி பண்ணுவேன். பட் ரிமைனிங் 50% என்ன அப்படின்னா,
தெரியாம முடியல, வேணும் பண்ண மாட்டோம். ஒரு பொண்ணை பார்த்துருக்கீங்க நம்ம ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப பிடிச்சிருக்கும், மேபி ரொம்ப லவ் விடுற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீலிங்காக இருக்கும். ஸோ வந்து எதையுமே பார்க்காம டக்குனு போய் பேசி பொண்ணுகிட்ட பேச பண்ணணும்னு என்னச்சு அப்படின்னா, ஒரு பொண்ணை பார்த்தோன்னா டக்கு டக்குன்னு போய் பேசுறது, அந்த ஹாரோக்கில் இருப்போம் எதையும் பார்க்காம டக்குனு பேசுறது. ஸோ அப்போ அந்த சரௌண்டிங்கில் சொந்தக்காரன் அப்பன் தம்பி அண்ணன் யாராவது இருந்தாங்கன்னா போட்டு பிறந்துடுவாங்க. ஸோ எப்போ ஒரு பொண்ணை எங்கே பார்த்தாலும் சரி, பார்த்த உடனே பேசாங்க, அந்த சரௌண்டிங்கை லுக் பண்ணுங்கள், சரௌண்டிங் சேஃப், பிரச்சனை இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் பேசுங்க. சரியா காய்ஸ், இதான் அந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மிச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர்.